வாழ்க்கை ரெண்டே ரெண்டு விதம் தாங்க ஒன்று கிடச்ச வாழ்க்கையை போகலாம் அப்படின்னு வாழ்கிறது இன்னொன்று நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறது இப்படி தான் நான் வாழ்வேன் இதைத்தான் பண்ண போறேன்டா வெங்காயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து வாழ்கிறது இது ரெண்டே விதம் தாங்க இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா நான் நினச்ச வாழ்க்கையை தாண்டா வாழ்வேன் அப்படின்ற மாதிரிங்க அவனுக்கான வீடியோ தாங்க இது ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய கன்டென்ட் இன்றைக்கி அப்படி தக்காளி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அதாவது பெரிய பெரிய ஆக்டர்லருந்து பெரிய பெரிய மினிஸ்டர் வுட்டு வலை கூட எப்போ எங்கள் வீட்லேயே வந்து அந்த தக்காளினுடைய விளையாற்றம் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு பூகம்பத்தை கழிப்பட்டுருச்சு இரநூறுவா நூற்றம்பது ரூபா ரூபா அப்படின்றாங்க பொசுக்குன்னு பார்த்தா முப்பது ரூபா குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க பொசுக்குன்னு பார்த்தா எழுபது ரூபா ஏறிடுச்சு அப்படின்றாங்க எப்போ அன்னைக்கு போய் தக்காளி வாங்குகிறேன் எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறேன் ரூபா அப்படின்னா பரவாயில்லையே எவ்வளோ குறைஞ்சி குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறேன் முதேவி அது அரை கிலோடா அப்படின்றாங்க அப்போ பக்குன்னு ஆயிடுச்சு அரை கிலோ எழுபது ரூபாயா அப்படின்ற மாதிரி பக்கு பக்கு நாயிடுச்சு நமக்கு ஸோ இதை ஒரு பக்கம் இப்படி பார்த்தாலும் கூட என்னடா அப்படி ஏறிடுச்சே வேலை எல்லாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையவே தாறுமாறா வந்து மாற்றிருக்குங்க ஒன்றுமே இல்லை ஒரு மெங் கிராஜுவேட்டடு படிக்கிறாப்புல படிச்சு முடிச்சிட்டு வெளியே வராரு வெளியே வந்தவுடனே அவர் கூட இருந்தவங்க அப்படிலாம் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறானுங்க கிடைச்ச சம்பளத்துக்கு கிடைச்ச வேலைக்கு வெளியில போய் செட்டில் ஆயிடுறானுங்க வெளியில் போய் செட்டில் ஆடின உடனே ஸோ அவனுங்களும் வீடு கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஊரில் கூட பகுமானம் பண்ணுறாங்க ஸோ நம்மளால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு செட் ஆகும் நமக்கு விவசாயம் தான் வேணும் நமக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும் அப்படின்றதுனால படிப்பாது வெங்காயமாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணியிருக்காருன்னா விவசாயம் மட்டும்தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை மட்டுமே ஊருக்குள்ளே பார்த்துட்டு இருந்திருக்காப்புல ஒருத்தனும் கூந்தலாக கூட நம்மளால் மதிக்கலை ஸோ வெளியூர் இருக்கானா அவனுக்கு பொண்ணு தராங்க அவனுக்கு எல்லாம் பண்ணுறாங்க மதிக்கிறாங்க மறுவாது எல்லாமே உண்டு ஆனால் நம்மளால் மசுரா கூட மதிக்கலை ஏன் அப்படின்னா அவன் விவசாயி இப்படி தான் நம்ம ஆளுடைய நிலமை போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு ஒரே ஒரு மாதம் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் தான் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டுஷ்டனன்னு கேளுங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வந்து அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காப்புல விவசாயி காடுக்காரலாம் வச்சுட்டு இருந்திருக்காரு அந்த ஏரியாவில் ஒரு பிள்ளையை விரும்பிட்டு இருந்திருக்காப்புல இவர் முறைப்படி போய் வீட்டில் பொண்ணு கட்டிருக்காப்புல அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் ஏதாவது சாப்பிடுமா சொல்லி ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அந்த வயசு ஒருத்தன் இப்படி ஒருத்தின்னு ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டுவோம் இப்படி தானே வழக்கமாக எல்லாம் சொல்லிட்டுருக்கேன் அது மாதிரி அதை சொல்லி அதை தாட்டி விட்டுருக்கலாம் ஆனால் அந்த ஊட்டாருங்க என்ன சொல்லியிருக்கானுங்க பொண்ணு ஊட்டாருங்க அந்த பிள்ளையோட அப்பா அம்மா கொடுத்தா கவர்மெண்ட் வேலைக்காரனுக்கு தான் நாங்கள் பொண்ணை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டானுங்க உங்கள்கிட்ட என்னடா இருக்குது விவசாயத்தில் நம்பி எப்பட பிள்ளையை கொடுக்குறது எப்பட காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி செமை கேவலப்படுத்தி அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆகி பொண்ணு பார்க்கவே இன்னும் போலே அப்படின்ற மாதிரி நைன்டிஸ் கேட்டு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாப்புல ஸோ வெறுத்தாலும் கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நமக்கு என்ன பிடிக்கும் விவசாயம் போடுறா ரைட்டராக அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து பன்னெண்டு ஏக்கரை காடு இருந்துருக்கு அவருடைய நேரம் பாருங்க இந்த நேரத்தில் பன்னெண்டு ஏக்கரா ஃபுல்லாக தக்காளி வைட்டா தக்காளி அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ஏக்கராவுக்கு தக்காளியாக வச்சுருந்துருக்காருங்க ஒரே மாதத்தில் தாருமாறு தலைவர் ஊடு கட்டிட்டாரு கார் வாங்கிட்டார் அக்கௌண்டில் பேலன்ஸ் எங்கேயோ எகிரிடுச்சு ஒரு நாளைக்கு நாலஞ்சு லட்சத்துக்கு வந்து தக்காளி மட்டுமே விற்பாராங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு அறுபது எழுபது லட்சத்துக்கு தக்காளி மட்டுமே விற்று ஊருக்குள்ள வந்து பெரிய அளவுறையாக கொடுத்துருக்காப்புல ஊ அது என்ன சொல்கிறது அதே ஊருக்கான பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொன்னால் பார்த்தீங்களா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவனால் இப்போ வயிறு சுமக் போனி எரிஞ்சு சாகரான ஸோ அது மாதிரியான ஒரு கதை ஸோ இந்த கதையை நான் எதுக்கு சா சொல்ல வந்தேன் அப்படின்னா கிடச்ச வாழ்க்கை அப்படின்றது சரி ரைட்டே தலைவதியானு ஒரு வாழ்க்கை ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி தான் நம்ம வாழ போகிறோம் இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு மொத்த காலில் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு காலமும் வரும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே இல்லை நான் வீடியோ போடணும் வெளியே போடி அப்படின்ற மொட்டாட்டியே நீ என்னத்தை தான் கழட்டுறேன்னு பார்க்குறேன் பல வருஷமாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் போடாமலாம் அப்படின்னு என்ன சொல்கிறேன் நமக்கு ஒரு காலம் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ நமக்கான ஒரு காலம் கண்டிப்பாக வரும் அது வரைக்கும் நம்மளுடைய பொறுமையவும் என்ன பண்றோமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தக்காளி விவசாயிக்கு ஒரு காலம் வந்த மாதிரி நமக்கும் ஒரு காலம் வரும் அதனால் என்ன சொன்னாலும் சரி ஓட்டில் இருக்கிறவனே இருந்தாலும் சரி கட்டினவளாக இருந்தாலும் சரி பெத்த இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய இலக்கம் மட்டும் விட்டுறாதீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான காலமும் வரும் அப்போது அவங்களாம் எங்கே வச்சுப்பாங்கன்னு தெரியல மொகர அப்போ பேசிக்கலாம் அவங்கள இப்போ முடிச்சிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கிளம்புறது நான் சந்தேஷ் பாய்